கவர்மெண்ட் வாங்க சொல்றீங்களா? கவர்மெண்ட் வாங்க சொல்றீங்க இருப்பா. எந்த மினிஸ்டர்? இந்த மினிஸ்டர் இருக்காரு. இல்ல 135 பில் போடுடு வாங்குறேன். பில் வாட்டர் பில் தான் ரெடியா இருக்கேன். பில் வாட்டர். கடலூரில் டாஸ்மாகில் மது பாட்டிலுக்கு கூடுதலாக பணம் கேட்ட விற்பனையாளரிடம் மதுபிரியர் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மீனாட்சி ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் அட் கே கே நகர் சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிகாம், பிஎஸ்சி, பிஏ, பிபிஏ, பிசிஏ அண்ட் விஸ்காம். அப்ளை நவ். அப்போது அமைச்சரே சொல்லி இருக்கிறார் என டாஸ்மாக் ஊழியர் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டாஸ்மாகில் மது பாட்டில்கள் கூடுதல் விலைக்கு விற்கப்படுவதாக கடந்த சில மாதங்களாகவே பிரச்சனை வலுத்து வருகிறது. இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் கூடுதல் விலைக்கு விற்பவர்கள் மீது நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது. டாஸ்மாகில் நிர்ணயித்த விலையை விட கூடுதலாக 10 ரூபாய் அல்லது அதுக்கு மேல் வசூலித்தால் சஸ்பெண்ட் நடவடிக்கை பாயும் என்று டாஸ்மாக் நிர்வாகம் எச்சரித்தது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அடுத்துள்ள நந்திமங்கலம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையில் விற்பனையாளர் மது பாட்டிலில் உள்ள விலையை விட கூடுதலாக 5 ரூபாய் அதிகமாக கேட்டுள்ளார். இந்த நிலையில் கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அடுத்துள்ள நந்திமங்கலம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையில் விற்பனையாளர் மது பாட்டிலில் உள்ள விலையை விட கூடுதலாக 5 ரூபாய் அதிகமாக கேட்டுள்ளார். 5 ரூபாய் ஏன் அதிகமாக கொடுக்க வேண்டும் என ஒருவர் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டார். அதற்கு டாஸ்மாக் ஊழியர் அமைச்சரே சொல்லி இருக்கிறார், நிர்வாக செலவு இருக்கு, கடை வாடகை இருக்கு, கரண்ட் பில் கட்ட வேண்டும், கூடுதலாக சேர்த்துதான் விற்க முடியும் என வாக்குவாதம் செய்துள்ளார். வேண்டுமென்றால் அமைச்சரின் பேட்டியை எடுத்து பாருங்கள் என்றும் பேசியுள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் ஆகி வருகிறது. சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்து வருகின்றனர். வாங்கிட்டியாப்பா? எவ்வளவு கொடுத்த? 150. இதுல டாப் சார் நினைக்காத. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் அட் கே கே நகர் சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிகாம், பிஎஸ்சி, பிஏ, பிபிஏ, பிசிஏ அண்ட் விஸ்காம். அப்ளை நவ்.